ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீடியோ போட போறேன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க இப்போ ஆட்டுக்கால் சூப்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட ஆயில் சேர்க்குறேன் இதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு மூணு தக்காளி பழமான தக்காளியை சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது மூணையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினாலே போதும் இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் அப்படியே சேர்க்குறேன் நான் இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கால் சூப்பு வைக்க போகிறேன் அதுக்கு உண்டான அளவு தான் இதெல்லாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஆட்டுக்கால் சூப்புனாலே பிடிக்காது ஏன்னு தெரியலை இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்து கொடுங்க எதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக எண்ணெயில் வதக்கிட்டு செய்கிறேனாக்கா அந்த ஆட்டுக்காலில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஸ்மெல்லும் அதில் போயிடும் இப்போ நான் மசாலா சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன் கடைசியாக ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்க்கிறேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்க போறேன் இந்த கரம் மசாலா தூள் சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இப்ப அடுத்ததா இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாவே தண்ணி சேர்க்கலாம் நான் ஒன்றரை லிட்டர் கிட்ட தண்ணி சேர்க்கிறேன் ஆட்டுக்கால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால தண்ணியும் கூட வைக்கணும் விசிலும் ஒரு ஏழு எட்டு விசில் கிட்ட வைக்கணும் இப்ப நான் எல்லாமே கரெக்டா இருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டேன் இப்போ ஏழு எட்டு விசில்கிட்ட வச்சுட்டேன் இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ கறி வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ தண்ணி வத்திரிச்சு பாருங்கள் வெந்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டு இறக்கிடலாம் ஆட்டுக்கால் சூப்புனாலே தாளிப்பில் தாங்க வாசமே இருக்கு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சலாம் ஸ்டவ்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன் ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமு ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி இலை அஞ்சாறு வரமிளகா கொஞ்சமா ஆனியன் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் முழு சோம்பு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வெடிக்க விட்டுறலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வேக வச்ச ஆட்டுக்கால் சூப்பில் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் கை நிறைய இலைகள் தூவி இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம் ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப சூப்பராக சூடாக பரிமாறுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பே பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்